திருமயம் அருகே பெருங்குடியில் தனது வீட்டு இடத்தை அளப்பதற்கு 25 ஆண்டுகளாக போராடும் மூதாட்டி. பலமுறை இடத்தை அளப்பதற்கு சர்வேயருக்கு பணம் கட்டியும் இடத்தை அளக்காமல் இழுத்தடிக்கும் வருவாய் நிர்வாகம். கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் அளவிற்கு கேவலப்படுத்துவதாக வேதனை. என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறது மாதிரி தப்பா சொல்றாங்க, எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெருங்குடி ஊராட்சியை சேர்ந்தவர் ஏகம்பாள். 67 வயதான ஏகம்பாள் தந்தை முத்தையாவுக்கு வாரிசு இல்லாதால் அவரது வீட்டு இடத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வருகிறார். இந்த வீட்டின் இடத்தின் சில பகுதிகளையும் அதனைச் சேர்ந்த வயல் பகுதியையும் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அந்த இடத்தை அளந்து வேடி போடுவதற்காக சர்வேருக்கு ஏகம்பாள் பணம் கட்டியுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக திருமயம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று நில அளவை செய்வதற்கு பணம் கட்டியும் இதுவரை அந்த இடத்தை அளப்பதற்கு சர்வேயர் வரவில்லை. கடந்த 2019 ஆண்டும் கடைசியாக கடந்த ஜனவரி மாதம் மீண்டும் அவருடைய நிலத்தை அளப்பதற்கு பணம் கட்டியும் நிலத்தை அளப்பதற்கு நில அளவையர் யாரும் வரவில்லை. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், தாசில்தார் உள்ளிட்டவர்களிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் அளவிற்கு கேவலப்படுத்துவதாக ஏகாம்பாள் வேதனையுடன் கண்ணீர் மல்க தெரிவித்தார். உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டுள்ள ஏகாம்பாள் அவரை அலைக்கழித்த அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஏகாம்பாள் கோரிக்கை விடுத்துள்ளார். திருமயம் செய்தியாளர் ரா சிவராமகிருஷ்ணன். முத்தையா சின்ன பிள்ளைக்கு நாங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆண் வாரி சரியா. அதனால் எங்கள் அம்மாவோட பூர்வீக சொத்து, எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட பூர்வீக சொத்து அளக்கிறதுக்காக பணம் கட்டின தாலுகா ஆஃபீஸில் கலந்து அத்துக்காட்ட சொல்லி இதுவரையிலும் தாலுகா ஆஃபீஸிலேருந்து வரவே இல்லை. நானும் 2001 அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு 2019 மறுபடியும் இந்த வீட்டு மனை அளக்கிறதுக்கு பணம் கட்டினேன், இதுவரையிலும் வரலை. இப்போ 2023 ஜனவரி 3 பணம் கட்டினேன், மறுபடியும் நிலத்தை அளந்து கூட சொல்லி இதுவரையிலும் 5-6 ஆகுது, இதுவரையிலும் அளவலை. அதனால் என்னோடய இடத்தை அளந்து அத்து காட்டும்படி சமூகம் கலெக்டர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை வருஷம் அலையிறீங்க? நாங்கள் 21 2001 அலையிறப்பா. இது சம்மந்தமாக நீங்கள் யார் யார்கிட்ட போயிட்டு பார்த்துருக்கீங்க? ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்துருக்குறேன், தாலுகா ஆஃபீஸில் கொடுத்துருக்குறேன், எத்தனையோ தவணை தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் இருக்கல. என்னம்மா சொல்கிறாங்க? என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறது மாதிரி தப்பாக சொல்கிறாங்க, எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவளோட பேச்செல்லாம் எப்படி இருக்கு? அவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்கு? அவங்க பேசுகிறதெல்லாம் கிடையாது, அந்த அம்மாவை என்ன சொல் கேட்குதோ அதை சொல்லி போக சொல்லு அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஒரு தாசில்தார் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் சிப்ஸ் தாசில்தார்கிட்ட கொடுத்துட்டேன், தாசில்தார்கிட்ட கொடுத்துட்டேன், ஆர்டிஓகிட்ட கொடுத்துட்டேன், எல்லாருக்கிட்டையும் கொடுத்துறேன், கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறேன், முகாமில் கொடுத்துருக்குறேன், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை, இதுவரையிலும் எடுக்கவே இல்லை. எங்களை வாழ வைக்கிறதுக்காக சமூகம் எங்களுக்கு என் இடத்த அளந்து அத்து காட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேர் தியாகு. பெருங்குடியில் வந்து ஏகம்பாள் விஸ்வநாதன் இவங்களுடைய உறவுக்காரனா. இப்போ இவங்களை வந்து நான் பார்த்து பேசுகிறப்ப இவங்க சொல்லியிருக்காங்க, 2023 வந்து தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு பணம் கட்டியிருக்காங்க, இந்த இடத்த அளந்து அத்து காமிக்க சொல்லி மன இடத்தை அளந்து அத்து காமிக்கலை. அதுக்கப்புறம் 2019 இதுக்கு முன்னாடியும் கட்டியிருக்காங்க, அப்பவும் அளந்து அத்து காமிக்கலை. இப்போ கடந்த திங்கக்கிழமை 6 பணம் கட்டியிருக்காங்க, இந்த 6 வந்து இன்றைக்கி புதன்கிழமை வர்றோம்னு சொல்லி நாங்கள் 12 வரையும் இந்த பெருங்குடியில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரையும் வந்து நாங்கள் உறவுக்காரங்களாம் வந்திருக்கோம், சரி அளக்க வர்றப்ப அவங்களுக்கு துணை அனுப்போம்னு சொல்லி இதுவரையும் வந்து அளந்து அத்து காமிக்கலை. இது தொடர்ந்து தாலுகா ஆஃபீஸில் வட்டாட்சியரை போய் பார்த்தாச்சு, வட்டாட்சியர் இருந்தால் போங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து பார்க்கல. ஆர்ஐயை கேட்டால் வர்றேன்னு சொல்கிறாங்க, வரமாட்டேங்கிறார், ஏமாத்துறாரு. விஓவை கேட்டாக்க விஓ இது சம்மந்தமாக எனக்கு சர்வேயர் சொல்லலைங்கிறாரு. அப்புறம் கீழே உள்ள சர்வேயரை கேட்டால் ஹெட் சர்வேயர் சர்வர்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லி திட்டமிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் அளக்க மாட்டேங்கிறாங்கிற காரணம் இன்ன வரையும் தெரியலை. அதனால் சமூகம் இந்த இடத்த உடனே அளந்து அத்து காமிச்சா தான் இதோட உண்மை என்னங்கிறது தெரியும் என்பதை தெரிவித்துக்கணும். என் பேர் தியாகு.